ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணவரே வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து ஒரு கான்க்ரீட்டாக ஒரு முடிவை வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா மல்டிபிள் பர்செப்ஷனை வந்து பார்வையாளர்கிட்ட விட்டுருக்கிற ஒரு படம் இது. அண்டு டைரக்டரை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும், சுருளி படம் வந்து உருப்படியாக நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது புரிஞ்ச கதை தான் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த எல்லாமே பிளாக்கு நாடகம்னு சொன்னீங்க, ஓகே ஃபைன். அது என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டில் வந்து இப்போ இந்த இதை பிரிச்சிட்டம்னாக்கா இங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கான் அந்த சைடில், இப்போ அதுவும் சேர்த்து கவனிக்க வைக்கிற ஒரு இடம் தான். ஸோ ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து மனிதர்களை வந்து அவங்களுடைய செயலை நிகழ விட்டுறது தான். முன்னாடியே ரொம்ப பிகினிங்கில் அந்த சாப்பாடு கடையில் வந்து நிற்கிற இடத்துல அந்த டைலாக் பேசுவாங்க, அதாவது உயிர் சம்மந்தப்பட்டது, அதாவது மனுஷன் எவ்வளோ நாள் இருக்கலாம் இருக்கிறான் இல்லைன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாமனார் பற்றி பேசும்போது, ஏடா நீங்களே சின்ன பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க, யார் சொன்னா அவன் பொண்ணு வந்து காலேஜில் படிக்கிறா, உனக்கு நீ வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு நீ இருக்கன்றதுனால பேசக்கூடாதுன்னு போது அப்போ மம்முட்டி ஒன்று சொல்லுவார், இவங்க தாத்தாவோ யாரோ ஒருத்தர், ஆமாம் அவர் வந்து 120 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு, அது உண்மை, சயின்ஸையே குழப்பிற அளவுக்கு இருந்ததுனால காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் புகையில் கொடுத்து சுட்டு கொண்டுட்டாங்க, ஏ உண்மைடா அப்படின்னு அவர் ப்ரிப்பரேஷன் இருக்குது நம்மளை நோக்கி. அப்புறம் அந்த நீங்கள் கேட்ட அந்த சவுண்ட் எஃபெக்ட், அங்கேருந்து வண்டி மூவ் ஆன பிறகு அடித்த பிறகு அந்த எல்லாருமே தூக்கத்தில் இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஒரு ஃபோர்ஸ், அது வந்து எப்போயுமே அவர் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், அதாவது கிராவிட்டிக்கு மேலே போய் தான் யோசிக்கிறார். அன்றைக்கி பறக்கும் தட்டு இன்றைக்கி யூஎஃப்ஓ, அந்த கலையரசி பிக்சர் வந்து அந்த டிவியில் காட்டும்போது பர்டிகுலராக வந்து அந்த யூஎஃப்ஓ வந்து பாசிங்கால் அந்த ஷார்ட் அதில் இருக்கும். நம்மளை ஒரு மாதிரி ரெடி பண்ணுறது தான், ஆல்ரெடி இது டைரக்டர் முதல் படம் இல்லை அப்படின்றதுனால சிம்பிளாக முடிச்சா. ஜென் கதை ஒன்று உண்டு, ஒரு மாஸ்டர் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அது அப்படின்னாக்கா மாணவர்கள்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க, அதில் வந்து தலைமை மாணவன் வந்து மாஸ்டர் விடுவார், அன்றைக்கி வந்து கிளாஸ் எடுக்க வந்து அமைதியாக இருப்பார், கிளாஸ் எடுக்காமல் அமைதியாக இருப்பார். அப்போ அவன் வந்து கேட்பான், அவன் எல்லோரும் வந்துட்டு ஏன் வந்து கிளாஸ் எடுக்காமல் இருக்கீங்க, இல்லை நேற்று நைட்டு ஒரு கனவு கொண்டேன், எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, அதனால் வந்து உட்காந்துருக்கேன். என்ன கனவுன்னா, நேற்று கனவில் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக நான் பறந்துட்டு இருந்தேன், அப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. நல்ல விஷயம் தானே, ஏன் பட்டாம்பூச்சி பண்ண, இல்லை நான் பட்டாம்பூச்சியாக பறக்கிற மாதிரி கனவு கண்டேன் இல்லையா, அது நிஜமா இல்லை ஒரு பட்டாம்பூச்சியோட கனவில் தான் இப்போ நான் இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கொஷின் வந்து வைப்பார். ஸோ அன்றைக்கி லெசன் அதோட முடிஞ்சிருன்ட்டு இந்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிளில் ஹேண்டில் பண்ணதாக சொல்லலாம். ஒரு நண்பகலில் ஒரு எல்லாருக்குமே போகும்போது அவங்க அப்பாவும் தூக்கிட்டு இருப்பார், அந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து அதாவது டைமை வந்து டைம் ஃப்ரேமை வந்து அப்படி மடித்து இப்படி பிரித்த மாதிரி இருக்காரு. ஈவெண்ட் ஹாரிசன் ஒரு படம் இருக்குது, அந்த படம் வந்து ஸ்பேஸில் கிராவிட்டிக்கு மேலே நடக்கிற விஷயம், இவர் டைரக்டருடைய அந்த விஷுவலில் வந்து இவர் வானத்தை காட்டக்கூடிய ப்ரொபோசிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதில் இருக்கக்கூடிய அந்த கால மாற்றத்தை வந்து அந்த ரன்னிங் கிளவுட்ஸு அந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வந்து அது விஷுவலில் நம்ம கொண்டு வரும்போது அதில் ஒரு விஷயம் இருக்குன்ற, அங்கே வந்து ஒரு டைம்லெஸ், அப்போ தான் நமக்கு அந்த திருக்குறள் புரியும், தூக்குன்றது வந்து ஒரு சாபம், முழிப்புன்றது வந்து ஒரு பிறப்புன்ற ஒரு இடம். இப்போ முதல்ல சொன்ன அந்த ஜென் கதையும் அதுவும் வந்து மரிஜாயிக்கும், பர்செப்ஷன் நம்மகிட்ட விட்டாங்க. நமக்கு எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் அனுபவங்கள் இருக்குது, நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரியோ இல்லாட்டி நம்முடைய சீனியர்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இந்த கதை வந்து ஒரு முடிவை கொண்டு இருக்கவில்லை, அவ்வளோதான், இடையில வந்து அப்படி ஒரு ட்ராவல். அந்த அவர் நோட் பண்ணி சொன்னார் அந்த மாதிரி அந்த ஃபைனல் ஷாட்டில் வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரிட்டு, அதெல்லாம் வந்து இன்னும் கூட வியர்டான ஒரு தாட்டுக்கு கொண்டு போகல, ஒரு மிஸ்ட்ரி புரிஞ்ச மாதிரி புரியாத மாதிரி. இவங்க தீபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி அவங்க சொன்னாங்களே, போகும்போது அவன் கொஞ்சம் சுந்தரத்தை எடுத்துகிட்டு போகிறான், அது அழகாக இங்கே நின்று இந்த பக்கம் இந்த ஃபேமிலி ஒரு லுக்கு, அந்த ஃபைலில் அந்த ஃபேமிலி ஒரு லுக்கு பார்க்குற லுக்கில் வந்து விஷுவலில் வந்து கதை சொல்லிட்டாங்க, மற்றெல்லாம் சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே நல்லா பேசியிருந்தீங்க, ஓகே வாய்ப்புக்கு நன்றி.